சமீபத்தில் ஜாக்கி ஜானுடைய ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். சின்ன வயசு ஜாக்கி ஜான் பேசிகிட்டு இருக்காரு. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ப்ரூஸ்லிக்கு வந்து மாற்று நான் தான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தில். இல்லை இல்லை, ப்ரூஸ்லி வேறு, ஜாக்கி ஜான் வேறேன்னாங்க. ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி தான், ஜாக்கி ஜாக்கி தான். ஏன்னா ப்ரூஸ்லி அடித்தாருன்னா அடிதான், எதிராளி திரும்ப அடிக்கவே முடியாது. ஆனால் ஜாக்கி அப்படி கிடையாது. ரெண்டு மூணு உதலாம் வாங்குவார், அதில் ஃபன் இருக்கும், எலமெண்ட் இருக்கும். அதன் பிறகு ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வந்து போராடி சண்டை போடுவானோ அந்த மாதிரி தான் அவருடைய கொரியோகிராஃபர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தனியான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஜாக்கி எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த ஆரம்பகால கஷ்டங்கள், அவ்வளோ வறுமையான சூழலிலிருந்து ஏசியாவின் சூப்பர் ஸ்டார் ஆகி அதுக்கப்புறம் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக மாறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கடுமையான உழைப்பு, ஏகப்பட்ட தையல்கள், ஏகப்பட்ட ஓத, ஏகப்பட்ட இடி. ரொம்ப பிடிச்சது வந்து ஆர்பர் ஆஃப் காட்டில் மரத்திலேருந்து விழும்போது காது கீச்சிக்கன்னு தான். அந்த படம் தான் எனக்கு வந்து என் வாழ்க்கையில், அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஆர்பர் ஆஃப் காட், ரைட். ஸோ அதன் பிறகு ஜாக்கி படங்கள் அந்தளவுக்கு இருந்த ஓகே பார்க்கலாம் அப்படின்னும் போது ரஷ் ஹவர்ஸ் வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த ரஷ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஹிடன் ஸ்ட்ரைக் பார்த்தேன். அது எப்படி இருந்தது, என்னவாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவான விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம விரிவான ஹிடன் ஸ்ட்ரைக் மூவி விமர்சனத்துக்கு போகிறோம். ஸ்டே டூன் வித் மீ. ஹிடன் ஸ்ட்ரைக் புது படம். ஜான் சீனா அண்டு ஜாக்கி ஜான் வந்து பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஸ்காட் வா இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே வந்து நீட் ஃபார் ஸ்பீட் அண்டு எக்ஸ்பெண்டபிள் 4 அதை வந்து இவர் தான் இயக்கியிருந்தார். ஸோ அவருடைய இயக்கத்தில் எடுக்கும்போது நிறைய ஆர்வம் எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது. இந்த படத்தினுடைய கதை என்ன, ஆயில் வார், அது வந்து ஒரு வில்லன் குரூப் வந்து ஆட்டையை போட பார்க்குது. ஜாக்கி ஜானும் ஜான் சீனாவும் சேர்ந்து அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜாக்கி அண்ட் ஜான் சீனா. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சில்வர் ஸ்டாலன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஜான் சீனா. ஏன்னா சில்வர் ஸ்டாலன் தான் வந்து இதில் வந்து நடிக்க வைக்கிறதா இருந்தது. ஏன்னா எக்ஸ்பெண்டபிள் 4 பண்ணது இந்த டைரக்டர் தான் அப்படின்னும் போது அவர் தான் வந்து இட்டுனு வந்தாங்க. பட் அவர் வந்து பிஸியாக இருந்தனால ஜான் சீனா தூக்கி போட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து உடம்பு வச்சு பண்ணுறவர், இன்னொருத்தர் வந்து மூளையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் காமெடிலாம் பண்ணுறவர். இவங்க ரெண்டு பேருக்கு அந்த படம் ரஷ் ஆகிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒர்க் அவுட்டாக இருந்தேன் சொல்லுவேன் நான். உதாரணத்துக்கு அந்த ஸ்வீட் பெல்ட்டை வந்து அவர் வந்து கட்டாமடான்னு இழுப்பார் ஜான்சனா. இவர் வந்து ஸ்லோ புட் த ஹோல் அப்படின்னு நம்மளுக்கு கெட்ட பையன் ஜாக்கி உடனே எழுந்துடுறோம், நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பட் அதை சொல்கிறது வந்து ஜாக்கி சொல்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டாவது இந்த படத்துடைய ஜாக்கி இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அப்புறம் அவருக்கு ஒரு இது இருக்கணும் இல்லையா, அவருடைய பொண்ணு அதில் ஐ மீன் கதைப்படி ஒரு பொண்ணு வந்து இவருடைய பொண்ணு வந்து இவருடைய டீமில் இருக்குது, அது சொல்கிறப்பச்சு கேட்க மாட்டுது. அது அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் சென்ஸ் அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பாக்தாத் போர்ஷன்ஸ் அங்கே இருக்கிற சண்டைகள் உண்மையிலே நல்லா இருந்தது. அதாவது இந்த பாம் எடுக்கும்போது கையில் ரெண்டு பேரும் கையில் வச்சுட்டுருக்க மாதிரியான விஷயங்கள். இரண்டாவது இந்த துப்பாக்கியை தள்ளி விடும்போது ஜாக்கி வந்து அதை வந்து பின்னாடி காமிப்பாங்க, ப்ளூ ஃபர்ஸ்டில் காமிப்பாங்க. அப்போ வந்து ஜாக்கி வந்து 4-5 வாட்டி உருண்டு உருண்டு வருவார்னு வச்சுக்காங்களேன். அது எத்தனை வயசு, 60 வயசுக்கு மேலே மனுஷன் பின்னிருக்கான். என்ன இடம்னா ஒரு பைப்பில் ஒரு ஃபைட் நடக்கும். உண்மையிலே ரொம்ப நாள் கழித்து பழைய ஜாக்கி வந்து அந்த இடத்துல பார்த்தேன். படத்தில் பெரிய மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்குறது இந்த சிஜி தான். ஐயோ ஒட்டவே இல்லை, சுத்தமாக ஒட்டலாது. ஒரு மாதிரி இன்னும் பொம்மை படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். இது வந்து அவைலபிள் இன் நெட்ஃப்ளிக்ஸு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பெரிய அடல் கண்ட்ஸ்லாம் கிடையாது, ஆக்ஷன் ரசிகர்கள் தாராளமாக பார்க்கலாம். முக்கியமாக எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ஜாக்கி வந்து எடுத்துக்கிட்டாரா அவரோட கொரியோகிராஃபில் வந்து. உதாரணத்துக்கு ஆர்மர் ஆஃப் காடோட செகண்ட் பார்ட் ஆப்ரேஷன் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நாசி வந்து தங்கத்தை மறைச்சி வச்சுருக்க இடத்துல வந்து ஒரு ஃப்ளைட்டு மேலே போகிறதுக்காக அந்த காற்று சொர சொரன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து இந்த ஆயில் கம்பிலேருந்து நுரலாக வச்சு அதில் வந்து ஒரு ஃபைட் சீனை வந்து பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஆயில் ஃபேக்ட்ரியில் நடக்கிற சண்டைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்து கிளைமேக்ஸ்லாம் காதில் வந்து என்ன சொல்கிறது கிடைக்குதுன்றக்காக எதோ எடுத்து விடலாமா அந்த மாதிரி தான் இருந்தது கிளைமேக்ஸ்லாம். பட் ஃபன்னி திங், அவ்வளோதான். ஒரு ஜாக்கி ஜான் ரசிகனா வந்து ஓகே தான், ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்லாமல் ஓரளவுக்கு. முக்கியமாக அந்த பைப் சீன் வந்து ஃபைட் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5-3. இது ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கலாம். ஜாக்கி ஜான் ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், அதில் மாற்றமே இல்லை. அடல் கண்டென்ட்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்களை பிறகு தெரிவிப்பிருக்கோம். இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் நன்றி கூட உங்களுக்கு ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.